வணக்கம் அன்பு நேயர்களே, எங்கள் கிச்சடி சேனலில் இது புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கமெண்ட்டுகளை, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்ட பதிவுகளை நாங்கள் படித்து அதற்கு பதில் கூறுவோம். பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் என்றும் தேவை. அதனால் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன்பாக எங்கள் கிச்சடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து முடித்த பிறகு லைக் பட்டனையும் பிரஸ் செய்து விடுங்கள். என்ன தம்பி, நிகழ்ச்சிக்கு போலாமா? கண்டிப்பா போயிடலாம் சார். ஏகப்பட்ட நேயர்கள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அருமை அருமை. ஒவ்வொரு கேள்வியும் உங்களை கேட்க போறேன், நீங்க பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. சிவரஞ்சி சிவா அப்படின்றவர் எந்த ஊருன்னு தெரியல, ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர் ப்ரோ, ஐ எம் தளபதி ஹியூஜ் ஃபேன், வாய்ஸ் செம்ம ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த அஜித் விஜய் வசூல் அந்த வீடியோக்காக இவர் பதிவிட்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி. குரல் பற்றி சொல்றதுக்கு மிகுந்த நன்றி சிவரஞ்சித் சிவா. உங்க வெக்கமே இல்லையாடா. அப்புறம் இந்த அஜித் வெர்சஸ் விஜய் வீடியோ இருக்குல்ல, வாங்க வாங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க. ஈஸ்வரன் ஷானுக்கு சொல்லியிருக்காரு, சொல்லுங்க. தீனா சுமார் படம் தான், அதை போயிட்டு என்னடா ஏதோ உருவகப்படுத்தி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்படின்னு கேட்டுக்கிறாரு. தீனா சுமார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயுமே சொல்லலை. அதே போல உன்னிடத்தில் நினைவு கொடுத்தேன் படமும் வந்து அதில் அஜித் செகண்ட் லீட் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நேரே சௌரி விஜய் அப்படின்ற நேரம் என்ன கேட்டிருக்காருனா, ஓ சவுதியில இருந்து என்ன சொல்லியிருக்காரு, சவுதியில சௌரி, ஓ சௌரி விஜய் அப்படின்றவரா, ஜோக்கா ஜோக்கா மத்தபடி இவரை நாங்க மட்டம் தட்டணும், இவரை நாங்க உயர்த்தி பேசணும் அப்படின்ற எந்த உள்நோக்கமும் இல்ல. சௌரி விஜய் நன்றி, நீங்க அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் அதே அஜித் வெர்சஸ் விஜய் வசூல்ராஜா யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல வீடியோ, அதுக்கு வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுல தனுஷ் வெரியண்டா அப்படின்னு வந்து இது போல தனுஷ் அண்ணாவே சிம்பு வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்பட்சம் 30 செகண்ட் கூட அந்த வீடியோ வராது அப்படின்ற காரணத்தினால அந்த விஷயத்தை நாங்க தவிர்த்துட்டோம். அடுத்த நேரோட கேள்விக்கு போயிடலாமா? அஜித் வெர்சஸ் விஜய் வசூல்ராஜா யார், அதே வீடியோல ஏகப்பட்டதே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தவர் அகிலன் ஏ கே அப்படின்றவர், பிரமாதமான தமிழ் பெயரா இருக்கே, சொல்லுங்க. டேய் போய் இரியா பேசாதடா, விஜய்க்கு ஜால்ரா போடுற அவ்வளவுதான் போட்டிருக்காரு. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ மிஸ்டர் அகிலன், இந்த மறுபடியும் நாங்க சொல்றோம், நாங்க வந்து எதுவும் அவ பொய் சொல்லல. ஒவ்வொரு வருஷத்தையும் கரெக்டாக ரிசர்ச் எடுத்து பல சினிமா வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தாங்க இந்த விஷயத்தை போட்டோம். ஏதோ நாங்கள் ஏதோ பர்சனலாக வந்து சொன்னது மாதிரியே சொல்கிறீங்களே. எங்கள் பூவே உனக்காக 150 டேஸ் ஓடுறது உங்களுக்கு தெரியாதா? எங்கள் காதலுக்கு மரியாதையே 150 டேஸ் ஓடுறது உங்களுக்கு தெரியாதா? இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 175 டேஸ் சிவர் ஜூப்ளி ஓடுறது உங்களுக்கு தெரியாது, தெரியாதனா நீங்கள் 2000க்கு மேலே தான் பிறந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறதுனால மறுபடியும் பழைய பேப்பர் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அடுத்து வந்து அதே வசூல்ராஜா கேட்டிருக்காரு. ஓகே, யூத்து ராஜா படம் ஒரே நேரத்தில் வந்தது, ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை? ஐயோ யூத்து ராஜா படம் வந்துருந்துச்சுன்னா வந்து தெரியாத படிச்சுங்க. ரெண்டு படமும் ஃப்ளாப் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்றதை கடமைப்பட்டுக்கிறேங்க. அதில் அந்த யூத்தில் மட்டும்தாங்க ஆழ்தோட்ட பூபதி அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. உடனே நீங்கள் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வருவீங்க, ஏன் ராஜாவில் கூட தான் வந்து வத்தலை குண்டு வத்தலை குண்டுன்னு மந்திரா பிடிச்ச ஒரு பாட்டு அந்த ஏண்டா சொல்லலாம் ஐயோ அப்படின்னு நீங்கள் திட்டு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை சொல்லலைங்க, அவ்வளோதாங்க, மறந்துட்டாங்க, சாரிங்க. அப்புறம் அதே அந்த அஜித் வெர்சஸ் விஜய் வீடியோவில் பார்த்தவர் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் சேனல் 007 பேர் என்னன்றது தெரியல, ஓல விடுறீங்களாடே அப்படின்னு கேட்டுருக்கு. என்ன பொசுக்கிட்டு சொல்லிட்டீங்க தம்பி, அப்படிதான் விட்டுருக்காரு அப்படின்றீங்க. என்னங்க நாங்கள் இதில் விட்டோம், நிஜமாவே உண்மையத்தாக சொல்லுவோம், எத்தனை தடவைக்கு சொல்றது. நீங்கள் வேணால் வந்து பல சினிமா ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இதுதாங்க உண்மை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. நல்ல உண்மையான நியூஸை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நன்றி, நாங்கள் பொய் எதுவுமே சொல்லைங்க. இதில் என்ன பொய் அப்படின்னு எங்களை ப்ரூவ் பண்ணியாரு காட்டுங்க. பிடிக்கானுங்களாமா, பெரிய பருப்பு மாதிரி வந்துட்டானுங்க, என்ன தைரியம், என்ன பிடிக்க வருவானுங்க. அப்புறம் மனோஜியன் அப்படின்ற நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காருனா, மனோஜியன் நல்ல பேர், நல்லா பாராட்டு இருக்காரு, கரெக்ட் வியூஸ், ஐ லைக் இட், ரியல் ரிப்போர்ட்ஸ், ஐ விஷ் யுவர் ஜென்யூன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்காரு. நன்றி நன்றி நன்றி. பாலா மெஷினிஸ்ட் அப்படின்ற என்ன கேட்டிருக்காருனா, முதல்ல அஜித் ஒரு காசு கூட பெற மாட்டான் அவ்வளவுதான் அப்படின்றாரு. இது இதற்கும் எங்கள் நிலையத்திற்கும் எந்த பொறுப்பும் அல்ல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. அடுத்து விவேக்டி அப்படின்ற நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காருனா, சொல்லு, ஜில்லா ஹிட்னு சொன்ன பாரு, அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ ஒரு டுபாக் ஊர். என்னால முடியல விவேக்,
முடியல விவேக், நான் ஜில்லா ஹிட்டுன்னு சொல்லலை. ஜில்லாவும் வீரமும் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ், ஒரு மாதிரியான ஒரு ஹிட் படங்கள்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா ஃப்ளாப்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குடும்பத்தையே வந்து வண்டியில் எழுப்பீங்கிறனால தான் நான் ஹிட்டு அப்படின்னு சொன்னேன். அந்த பாயா இருக்கணும்டா. அடுத்து மோகன் பாபு அப்படின்ற நேயர் சம்ம கேள்வி கேட்டுக்கிறார். சொல்லு. சேனல் பேரை பாரு கிச்சடியான், பேசாம பச்சிடின்னு வச்சுக்க. விஜய் மூவி லிஸ்ட்ல போட்ட ஹிட் மூவிஸ் எல்லாமே காப்பி கேட்டு தான், இதுக்கு சேனல் பேரை பச்சடியா மாத்திக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல பச்சடினாங்க பேர் வைக்கல நினைச்சுங்க, ஆனா பச்சடி அப்படின்னு சொல்றப்போ அந்த என்ன ஸ்பெல்லிங் வைக்கிறது எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க, அதனால கிச்சடின்னு வச்சுட்டேங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டா நீங்களா அது போதும். இதுக்கு மேல என்னால முடியல, அதனால இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அப்புறம் நீங்க ஏதாவது இந்த வீடியோவை பத்தி இல்ல மற்ற வீடியோக்களை பத்தி கமெண்ட் போடணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்ற அன்புடன் மனா மற்றும் அரவிந்த்.